என் பேர் இசைக்குனர். முதல்ல பாளையங்கோட்டைக்கு அனுப்பினேன், பெரும் சேர்மாதைக்கு அனுப்பினேன். சேர்மாதையில் ஒரு வருஷமாக நினச்சிருக்கேன், கஞ்சி கிடையாது. இல்லாமல் ரோட்டு காட்டிலையும் போகிற இடமும் வார இடத்துலையும் இது கையில் ரூபா கிடையாது. பிச்சை எடுத்து சாப்பிட்டாலே சாப்பிட்டாலே இருக்கிறேன். இப்பவும் குடியிருக்க வீடு இல்லை, வீட்டு விட்டு வெளியே பொறுத்துட்டு ஆகிட்டான். சூப்பராக எழுதி நாலு மக்களும் எழுதி வாங்கிக்கிட்டாங்க. நாலு மக்களும் எழுதி வாங்கிக்கிட்டு தான் நான் பிள்ளைகளும் கையெழுத்து போட்டுட்டேன். தெரியாமல் தெரிஞ்சு போட்டு பிற்பாடு தான் ஒரு மாவன் தான் முதல் சண்டைக்கு வந்தான். பிறகு ரெண்டு மாவன் தான், பிறகு மூணு எல்லா மாவனும் ஒன்றா சேர்ந்துட்டான். உனக்கு அஞ்சு கிடையாது, உனக்கு எழுது கிடையாது, சொத்தை எழுதி வாங்கின தண்டியும் ஐயா பையாடினான். சொத்து எழுதி வாங்கின பிற்பாடு உனக்கு இங்கே வீடு இல்லை, வீட்டு விட்டு வெளியே போ, பொட்ட பிள்ளை வந்த பார்க்க வந்த பிள்ளையை அடித்து துரத்தி விட்டுட்டான். இப்படி இப்பவும் ரோட்டு காட்டில் தான் அலையுதேன். சொத்து வேணும், கலெக்டர் மனு கொடுத்துருக்கேன், அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டதும்னு சொல்லி வருஷம் ஒன்றும் அலையுதேன். வணக்கம், வழக்கறிஞர் கலைச்செல்வன். இன்று மண்டே பெட்டிஷன் இந்த திங்கட்கிழமை அதுவுமா பெரியவருக்காக இசைக்கு கோனார் அவர்களுக்காக இன்றைக்கி வந்து மனு நீதி மனு நாளில் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அந்த இசைக்கு குணருங்கிறவருக்கு வந்து நாலு பசங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவர் வந்து தன்னுடைய சொத்தை எழுதி கொடுத்துருந்தார். எழுதி கொடுத்து முடித்த உடனே அவங்க ஆசம் பாசமாக இருந்த மாதிரி இங்கே காட்டிக்கிட்டு அன்பை காட்டிக்கிட்டு பாசத்தை காட்டிட்டு நடிச்சுட்டு சொத்தை எழுதி வாங்கி முடித்த உடனே பெரியவரை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடக்கூடிய சூழ்நிலையே ஆகிப்போச்சு. துரத்தி விட்டுட்டாங்க. அதுக்காண்டி அவர் ஒரு கடந்த ஒரு ரெண்டு ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக பயங்கரமான முயற்சிகள் பண்ணிட்டுருக்கிறார். என் சொத்தை ஏமாற்றி பிடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சேர்மாதேவி துணை ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுத்து ஒரு அங்கேயும் கேஸ் ஃபைல் பண்ணி அங்கேயும் இவருடைய சொத்தை அந்த பசங்க எல்லாமே ஆட்டையை போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அங்கேயும் கேஸ் நடந்துகிட்டு இருந்துருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு வந்து மாதம் ஒரு 750 ரூபா கொடுக்க சொல்லி தான் ஆர்டர் ஆகிருக்கு. அந்த ஆர்டரை அவர் ஏற்றுக்கல. அதனால் கலெக்டர்கிட்ட முறையிட்டு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக வந்து ஒரு மனு கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஆர்டரில் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேல்முறையீடு பண்ணதான் சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாரு. அது மனு கொடுத்த உடனே இப்போ என்ன ஆச்சுன்னா அவருடைய வீட்டில் திருமணி ஒரு சின்ன ரூம் ஒதுக்கி வச்சுருந்த அந்த ரூம்லேயும் இப்போ தன்னுடைய பிள்ளைங்க வந்து வெளியே வரட்டி விடுறாங்க. இனிமேல் நீங்கள் வீட்டிலே கூட சொல்லிட்டு கால் பிடிச்சி எடுத்து வெளியே போட்டுக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல் தான் அவருக்கு இருக்குது. அதனால் இன்றைக்கி கலெக்டரை பார்த்துட்டு எங்களுடைய மனுக்களை வந்து சீக்கிரமாக நீங்கள் விசாரணை மேல்முறையுடைய விசாரணை பண்ணணும், எங்களுடைய சொத்துக்கள் நான் எழுதி கொடுத்த தான செட்டில்மெண்ட்டு ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் மனு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி மூத்த குடிமக்களுக்கு உடனடியான தீர்வை எடுக்கணும்னு நான் சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வேண்டிக் கொள்கிறேன். இந்த மாதிரி கேஸ் டிலே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு மேல்முறையீடு பண்ணாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே நீங்கள் வந்து அதை மேல்முறையோட என்னங்கிற விஷயத்தை பரிசீலனை பண்ணி, ஏன்னா அவர் வந்து ரொம்ப நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒரு வயது ரொம்ப முடிஞ்சு போச்சு. அவர் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கும்போதாவது அவர் தன்னுடைய சொத்து வேணுங்கிற ஒரு போராட்டம் தான் அவர் பண்ணிட்டுருக்கிறாரு. அவர்கிட்ட எந்த விதமான ஒரு பணபலமோ எந்த பிரதிபலமோ எதுவுமே இல்லாமல் ஒரு நடுத்தரவில் நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். நான் நடுரோட்டில் செத்து கிடக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் அவர் பேசுகிறாரு. இருந்தாலும் கண்டிப்பாக அவருடைய சொத்தை மீட்டு எடுத்து கொடுக்கப்படும், நல்லபடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.